கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். பக்கம் 108. பேதுரு அப்போஸ்தலர் நமக்கு அறிவிக்கிறபடி இயேசுவானவர் பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு ஏறினது முதல் 1000 வருட யுகம் அல்லது திரும்ப கொடுத்தலின் காலங்கள் வருமட்டும் உள்ள இடைப்பட்ட காலங்களில் அவர் பூமியில் இராமல் பரலோகத்தில் இருக்கிறார் என அறிவிக்கிறார். தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் உரைத்தவைகள் எல்லாம் திரும்ப கொடுத்தலின் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3:21. இவ்விதமாக நம்முடைய கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் நோக்கமானது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறதற்கென்றும் அவர் வெளிப்படும் காலத்தில் எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி இருப்பார்கள் என்பதற்கு நேர் விரோதமாக எல்லாரும் கோபமாய் இருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11:18 என வேத வசனங்கள் போதிக்கிறது. இதன் காரணமாக சபையானது தன் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாமல் தோல்வியை சந்திக்கும் எனவும் ஒப்புக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இல்லாவிட்டால் நாம் சொல்லுகிறபடியும் ஏற்கனவே காட்டியிருக்கிற பிரகாரமும் தற்காலத்தில் உலகத்தை மனம் திரும்ப செய்வது சபையின் ஊழியத்தின் எதிர்பார்ப்பாக இல்லாமல் மாறாக சபையானது சுவிசேஷத்தை இவ்வுலகம் முழுவதற்கும் சாட்சியாக பிரசங்கிப்பதும் தெய்வீக வழி நடத்துதலின்படி அதனுடைய எதிர்கால மாபெரும் வேலைக்காக தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ளுவதுமே எனவும் ஒப்புக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. தேவன் இன்னும் எந்த வகையிலும்